ஹலோ எவ்ரிவன், நான் இன்னைக்கு ஃபிஷ் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ முள் இல்லாத மீன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை மேரினேட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர். நம்ம இதில் காரம் கம்மியாக தான் போடுவோம், அந்த சாஸ் பண்ணும்போது அதில் காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க காரம். 1 முட்டை, கார்ன்ஃப்ளவர் 1/3 டேபிள்ஸ்பூன், 3 டேபிள்ஸ்பூன் மைதா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மீனெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதை ஆயில் சூடாயிடுச்சு, இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் அடியில் வந்ததுக்கப்புறம் திருப்பி பண்ணலாம். இது ஃப்ரை பண்ணுறது மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம், இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃபிஷ் மஞ்சூரியனுக்கு 1 வெங்காயம், 1/2 கேப்சிகம் வந்து கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அந்த சாஸ் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் பொடி பண்ண இஞ்சி பூண்டையும் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அடுத்தது இந்த வெங்காயம் போட்டுடலாம், அது கூடவே பச்சை மிளகாய். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கணும். அடுத்தது கேப்சிகம் போட்டுடலாம். அடுத்தது தேவையான அளவு மிளகாய் தூள். உங்கள்கிட்ட ரெட் சில்லி பேஸ்ட் இருந்தால் கூட அது கூட போட்டுக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கிடுச்சு, இப்போ சோயா சாஸ் ஊற்றிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுலேயே கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் தண்ணி. அடுத்தது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், இப்போ இதையும் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்று இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு. சோயா சாஸில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சாஸ் கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பி லைட்டாக கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஃப்ரை பண்ண ஃபிஷ் போட்டுடலாம். இந்த சாஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த ஃபிஷ்ஷை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர். இது வேணானாலும் விட்டுடலாம், இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃபிஷ் மஞ்சூரியன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.